ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிக்கீஸ் வேர்ல்ட் ஆஃப் க்ரோஷட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு கலர்ஃபுல் யான் லேண்டன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து பலூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பலூன் வந்து எனக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் ஊதிக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக ஊதிக்கலாம், இல்லை பெருசாக வேணால் பெருசாக ஊதிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணது ஒரு லோக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற யான் தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் எக்ஸ்பென்சிவ் யான்ஸ் இல்லைன்னு. உங்கள் கலர் சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெவிகால், ஸோ இது எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேர் ஆஃப் சிசர்ஸ். ஸோ இது ரொம்பவே சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரே இல்லை ஒரு பவுலில் வந்து ஃபெவிகால் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த லேண்டனுக்கு வந்து ரொம்ப திக்கான க்ளூ தேவைப்படாது. ஸோ அதை டைல்யூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனி க்ளூ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஆனால் அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஃபெவிகால் போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ரொம்ப டைல்யூட்டடாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஸோ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கையிலேயே மிக்ஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் நான் எப்படியும் எனிவேஸ் நான் கை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இதை ரோல் பண்ணணும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி வருது, இல்லைனா ஒரு தீம் பார்ட்டி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி, கலர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லேண்டன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. இது காய வைக்கிற டைம் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நான் யான் எடுத்துகிட்டு டைரெக்டாக எல்லாம் போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து அந்த இதில் டிப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது இந்த இது லேண்டனுக்கு வந்து இந்த பலூனில் சுற்றி இதை காய வைக்கிற டைம் மட்டும்தாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து டைமே கிடையாது. யூ கேன் மேக் இட் இன் லைக் 5 மினிட்ஸ். எல்லாமே ரெடியாக வச்சுருந்தா ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஒரு 1 நைட் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த பலூனில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே சுற்றிக்க போகிறேன். இது வந்து லேண்டனாக மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த பாலில் வந்து யான் பால்ஸை வந்து நீங்கள் தனியாக டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லேண்டன் சின்ன சின்ன சீரியல் பல்ப்ஸில் வந்து இதை ஃபிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது வந்து வேண்டாம், சீரியல் பல்ப்ஸ்க்கு அதிகல அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ஏதாவது பார்ட்டிக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ் க்ராஸாக கொஞ்சம் வழுக்கும், ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக டைட்டாக சுற்றிக்கணும். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். அதே மாதிரி இந்த க்ளூவோட அந்த ஒயிட் ஷேட் வந்து வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் வந்து கலர் அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஷைனிங் கோட்டிங் தேவைப்படுது, இல்லை டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கணும்னா லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே இதை காஞ்சதை வச்சுட்டு வார்னிஷை வச்சு ஒரு கோட் அடிச்சிடுங்க. இப்போலாம் வார்னிஷ் ஸ்ப்ரே கிடைக்குது, ஸோ அது யூ கேன் யூஸ் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா மேலே தான் வைக்கணும், வேறு எது மேலே நீங்கள் வைக்காதீங்க. ஒரு டப்பா, ஹாலோ டப்பா மேலே வச்சு காய வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் நான் பண்ணிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக சுற்றுறீங்களோ அதே மாதிரி ரொம்ப கொச்ச கொச்சம்னா பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த லைட்டில் வைக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸ் இப்போது டெம்பரரியாக நான் வந்து ஒரு 5 கலர்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து இப்போது இது காய வச்சு ஹோல் நைட் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த காய வச்சது இது எப்படி நான் வந்து அந்த பலூனை ரிமூவ் பண்ணுறேன்னு காட்டுறேன். சிசர்ஸ் ஒரு பென் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு பக்கமாக விட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மேலே இதை அந்த நாப் பிடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம், இல்லைனாலும் உள்ளே இருக்கிறது எடுக்கிறது ஈஸி தான். இது நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால்ஸ் வந்து ஒரு 5 to 6 தான் வச்சுருப்பாங்க. அது வந்து 200-300 அந்த மாதிரின்னு ப்ரைஸ் டேக் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 rupees 12 rupees நீங்கள் வந்து உள்ளும் 10 rupees ஒரு பேக்கெட் பலூன் வாங்கினீங்க, ஃபெவிகால் வாங்கினீங்க அப்படின்னா எவ்ரிதிங் டுகெதர் ஒரு 60 rupees உங்களுக்கு வந்து நிறையா நிறையா வந்து உங்களுக்கு எந்தெந்த சைஸில் தேவையோ அது நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி அசம்பிள் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஸோ என் வீட்டில் வந்து நான் கலர் கலர் சீல் பல்ப்ஸ் வச்சுருந்தேன், அதில் தான் நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்.
இது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பார்ட்டிஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த லேண்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை லேண்டன்ஸ் இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து வால் ஹேங்கிங்காகவோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு டோர் ஸ்டெப் கிட்ட வந்து இது எல்லாத்தையும் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு ஒரு கிராஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி க்ரோஷட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.